கொஞ்ச நாளாகவே சிவகார்த்திகேயன் பற்றி இமான் சொன்ன விஷயம்தான் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் புரட்டி போட்டிருக்கு. இதுக்கு புள்ளி வச்சதே இமானுடைய ஒரே ஒரு பேட்டி தான். சிவகார்த்திகேயன் எனக்கு துரோகம் செஞ்சிட்டாருன்னு இமான் சொன்னதுல இருந்து ஒவ்வொரு விஷயமா வெளியாகிட்டு வருது. அந்த வகையில சிவகார்த்திகேயன் அவருடைய அதிக அளவுல கிஸ்கிஸ்கப்பட்ட 6 நடிகளை பற்றிய விவரமும் நம்பவே முடியலன்னு தான் சொல்ல வச்சிருக்கு. இந்த செய்தி இப்ப வந்தது இல்லங்க, அது பல வருடங்களுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஆனா சிவகார்த்திகேயன் அதை அப்படியே மூடி மறைத்த நிலையில இப்போ இந்த விவகாரம் சூடிப்பிடிச்சிருக்கு. நடிகை அஞ்சலி, பிந்து மாதவி, ஓவியா, கீர்த்தி சுரேஷ், ஸ்ரீவித்யா, பிரியங்கா மோகன் போன்ற நடிகைகளுடன் தான் இவர் பெருமளவுல கிஸ்கிஸ்கப்பட்டிருந்தாரு. இதுல சில நடிகைகள் சிவகார்த்திகேயன் கூட அடுத்தடுத்த படங்களில் நடித்ததும் முக்கியமான காரணம். ஆனா இதுல அஞ்சலி பேர் எப்படிப்பா வந்துச்சு அப்படிங்கறது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா ஜெய்யுடன் தான் இவங்க டேட்டிங் செஞ்சு திருமணம் வரைக்கும் சென்றாங்க. சிவகார்த்திகேயன் எப்போ இந்த லிஸ்ட்ல வந்தாரு என்ற கேள்வி அனைவருக்கும் தோணலாம். ஆனா ஆரம்ப காலகட்டத்துல இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்ததா பல பத்திரிகைகளும் கிஸ்கிஸ்குவா பேசப்பட்டுச்சு. இத அங்க வேலை பார்த்த ஒருத்தரை வெளிப்படையா போட்டு உடைச்சு பரபரப்பும் கிடைப்பினது. ஆனா சோசியல் மீடியா பெரிய அளவுல இல்லாதனால அந்த நேரத்துல இது அப்படியே அமுக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து பிந்து மாதவியோடையும் இவர் சேர்த்து வச்சு பேசப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய முதல் ஹீரோயின் ஓவியாவும் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. ஆனா அந்த நட்பு நீண்ட நாட்கள் நீடிக்கலையா. ஆனா ஸ்ரீதிவ்யா, கீர்த்தி சுரேஷ், பிரியங்கா மோகன் கூட இவர் அடுத்தடுத்த படங்கள் நடிச்சது பெரிய சர்ச்சையை ஏற்பட்டுச்சு. அப்பெல்லாம் சிவகார்த்திகேயன் தன்னுடைய இணைய கூலிப்படைய வச்சு இதையெல்லாம் வெளியில வராம சரி கட்டிடுவாராம். இதுக்காக அவர் காசை தண்ணியா வாரி இறைச்ச கதையும் இப்போ சோசியல் மீடியால அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. என்னடா சிவகார்த்திகேயனா இப்படின்ற கேள்விதான் மக்கள் மனசுல இருந்துட்டு இருக்கு. அண்ட் சிவகார்த்தியனுடைய நெருங்கிய நண்பர்களான தனுஷ் ஆகட்டும், அனிருத் ஆகட்டும், அவங்களுடைய பர்சனல் பக்கங்கள் எல்லாமே மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா சிவகார்த்திகேயன் அப்படி கிடையாது. அவரை பலரும் தங்க வீட்டு பிள்ளையாவே நினைக்கிறாங்க. ஆனா இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே கமுக்குமா செஞ்சு வந்த சிவகார்த்திகேயன் மானம் இப்ப இமானால காத்துல பறக்குதான் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில இந்த 6 நடிகைகளையும் இவர் டேட்டிங் செஞ்சதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்நிலையில பிரபல சினிமா பத்திரிகையாளர் பிஸ்மி கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, சிவகார்த்திகேயன் ஒருவேளை அமைதியா இருந்திருந்தா இந்த பிரச்சனை அப்படியே மறைஞ்சிருக்கும். ஆனா தன்னுடைய கூலிப்படைய வச்சு ஏவிதான் இந்த செயலை மறைக்க அவர் ஒண்ணு செய்ய போய் அதுவே இப்போ சிவகார்த்திகேயனுக்கு யமனா வந்து நிக்குது. எல்லாத்தையும் மறந்துடலாம், ஆனா சிவகார்த்திகேயனுடைய ஆடியோ சாட் ஆதாரம், சிவகார்த்திகேயனும் இமான் போன்ல பேசிய ஆதாரம், இமானுடைய முதல் மனைவியுடன் சிவகார்த்திகேயன் போன்ல அரங்கேற்றிய ஆபாச உரையாடல் ஆதாரம், ஒட்டுமொத்த ஆதாரங்களும் இருக்கும் பட்சத்துல சிவகார்த்திகேயனால எங்குமே ஓட முடியாதுன்னு பிஸ்மி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பத்திரிகையாளர் பாண்டியனும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு இன்டர்வியூல அதாவது சிவகார்த்திகேயன் நைட் பார்ட்டி ஒன்று வச்சதாவும் இதுல இமானா கூப்பிட்டதாவும், ஆனா இமான் அப்ப பிஸியா இருந்ததுனால அவருடைய மனைவியை மட்டும் அந்த பார்ட்டிக்கே அனுப்பி வச்சாரா. அண்ட் சினிமாவில இருப்பவங்க இரவு விருந்துல என்ன நடக்குங்கிறது தெரியாத. அப்படி தெரிஞ்சோ இமான் எதுக்காக அவருடைய மனைவியை மட்டும் தனியா அங்க அனுப்பணும். பார்ட்டிக்கு சென்ற இமானுடைய மனைவி மோனிகா காணாம போனதாவும் கூறி அதிர்ச்சி கொடுத்திருக்காரு.